Hi friends, welcome to VividTech. In this video, we நம்ம Google Chrome browser வந்து நம்ம மொபைல்ல டெஸ்க்டாப் சைட் வந்து நம்ம எப்படி எனேபிள் பண்றது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். அதாவது நம்ம எல்லாரும் இன்னைக்கு வந்து நம்ம மொபைல்ல வந்து browse பண்றதுக்காக Google Chrome browser வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ இந்த browserல வந்து நம்ம நார்மலா வந்து மொபைல்ல யூஸ் பண்ற மாதிரி தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். சில சமயத்துல வந்து சில வெப்சைட்ஸ் வந்து நம்ம கம்ப்யூட்டர்ல யூஸ் பண்ற மாதிரி ஓபன் பண்ணனும். சோ அப்படிங்கற ஒரு தேவை ஏற்படும். சோ அப்படிங்கற சமயத்துல தான் நம்ம டெஸ்க்டாப் சைட்டை எனேபிள் பண்ணுவோமா இருந்துனா ஒரு கம்ப்யூட்டர்ல ஒரு வெப்சைட்டை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்றோமோ அதே மாதிரி அதே ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து நம்ம மொபைல்லயுமே வந்து யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். சோ இதுக்கு தான் வந்து நம்ம டெஸ்க்டாப் சைட்டை வந்து எனேபிள் பண்றோம். சோ வாங்க நம்ம எப்படி நம்ம ஆண்ட்ராய்ட் மொபைல்லயுமே வந்து டெஸ்க்டாப் சைட்டை எனேபிள் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோ கடைசிக்கு ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இத நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பத்துல பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. சோ வாங்க நம்ம ஆண்ட்ராய்ட் மொபைல்ல Google Chrome browserல எப்படி டெஸ்க்டாப் சைட்டை எனேபிள் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். சோ நான் வந்து இப்ப Google Chrome ஓபன் பண்ணி Google-க்கு வந்து ஓபன் பண்ணி வச்சிருக்கேன். சோ இப்போ வந்து நீங்க டெஸ்க்டாப் சைட்க்கு சேஞ்ச் பண்ணனும்னா இந்த கார்னர்ல பாப்பீங்களாச்சுனா 3 டாட்ஸ் இருக்கும். அத வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுவீங்களாச்சுனா டெஸ்க்டாப் சைட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ இப்போ இது வந்து டிசபிள் இருக்கு. எனேபிள் பண்ணணும்னா இந்த இடத்துல வந்து ஒரு டிக் பண்ணுங்க. அப்படி பண்ணும்போது என்னுடைய கூகுள் க்ரோம் ப்ரௌசர் வந்து ஒரு ரீஃப்ரெஷ் ஆகும். ரீஃப்ரெஷ் ஆகுன அப்புறம் பார்ப்பீங்களாச்சுனா கூகுள் க்ரோம்ல சர்ச் பார் காட்டுது. ஸோ நான் அதில் ஃபேஸ்புக் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணுறேன். அப்படி சர்ச் பண்ண அப்புறம் பார்ப்பீங்களாச்சுன்னா இது வந்து டெஸ்க்டாப் சைட்டில் வந்து இப்போ ஓப்பன் ஆகும். அதாவது நீங்கள் ஒரு கம்ப்யூட்டரில் எப்படி ப்ரௌஸ் பண்ணுறப்ப வந்து இருக்குதோ அதே மாதிரியாக வந்து உங்களுக்கு வந்து உங்கள் மொபைல்லையுமே வந்து உங்களால் ப்ரௌஸ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இதனால் வந்து நிறையவே யூஸ் வந்து இருக்குது. அதாவது நம்ம கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணுறப்போ வந்து வெப்சைட்ஸில் சில ஃபீச்சர்ஸ் வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியும். பட் மொபைல் சைட்டில் யூஸ் பண்ணோம்னா சில ஃபீச்சர்ஸ் வந்து நமக்கு ஷோ ஆகாது. ஸோ அதுக்காகவே வந்து தான் நிறைய பேர் வந்து டெஸ்க்டாப் சைட்டுக்கு வந்து எனேபிள் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களுமே வந்து டெஸ்க்டாப் சைட்டுக்கு எனேபிள் பண்ணுறது எப்படின்றது தெரியாமல் இருப்பீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சாலே அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.